நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சங்கீதம் 140 அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தம்முடைய சொந்த தேவமாய் ஏற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியவான்கள் என்று எழுதப்படுது போல, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இயேசப்பா நீங்க 1000 ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எதை கேட்டாலும் இயேசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க ஜீவனை, உயிர் ஜீவனை எங்களுக்காய் பலியாக தந்திருக்கீங்க. ஆனால் இயேசப்பா இவ்வளோ பேர் தைரியமாக சொல்ல முடியும் பிரியமானவர்களே. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஆனால் நீ கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நாம் உங்களை நேசிக்கிறோம். உங்களையே எங்கள் சொந்தமாய் கொண்டது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்களோட நீங்கள் இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் என்று எவ்வளோ பேர் சொல்ல தயாராக இருக்கீங்க. லெட்ஸ் தேங்க் த பிளெஸ்ஸர் ரேதர் தென் ஜஸ்ட் த பிளெஸ்ஸிங்.
பாடலுடன் தேவனை ஆராதிப்பது இவ்வளவு இன்பமாய் உள்ளது. அடுத்தது ஒரு புதிய பாடல், போத ரீகன் கோமஸ் அவர்கள் எழுதின பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போகவில்லை போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அருமையான வசனத்தை ஒட்டி எழுதின பாடல், இதை யாவரும் சேர்ந்து பாடுவோமா? அன்பான நேயர்களுக்கு சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்த நாட்களில் கூட கர்த்தர் எங்களை ஏவினைப்படியினால் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் நானும் தொடர்ந்து மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இது இந்த செய்தியினுடைய மூன்றாவது தொடர். இதிலே நாம் கடந்த நாட்களில் பார்க்கின்ற பொழுது எப்படியாக கிரைஸ்ட் சென்டர் ஹோம், இயேசு விரும்பும் இல்லறம், இயேசுவை தலைவராக கொண்டுள்ள வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று முதல் செய்தி மூலமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதற்கு உதாரணமாக ஒரு வீட்டை உங்கள் மனக்கண்பாக கொண்டு வாருங்கள். ஒரு வீட்டை எடுத்தோம் என்றால் அதற்கு முதல்ல அந்த வீட்டிற்கு முதன் முதலாக இருப்பது அந்த காம்பவுண்ட் சுவர், காம்பவுண்ட் வால். அந்த வீட்டை சுற்றிலும் மதில் சுவர் இருக்கிறது. அந்த மதில் சுவர் அந்த வீட்டிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதற்கப்புறமாக முற்றம், அதற்கப்புறமாக அந்த கட்டிடத்தினுடைய அஸ்திபாரம், அதற்கப்புறமாக வரவேற்பு அறை, அதற்கப்புறமாக படுக்கை அறை மற்றும் சமையல் அறை, சாப்பாட்டு அறை, கழிவல் அறை, இப்படியாக அநேக காரியங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது. ஒரு விசுவாசியுடைய வீட்டிலே இந்த ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக தேவ சித்தத்தின்படியாக இந்த வீடு எப்படி அமைய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதில் முதன் முதலாக பார்த்தது அந்த வீட்டினுடைய மதில் சுவர்கள். எப்படி மதில் ஒரு வீட்டை பாதுகாப்பது போல நம்முடைய வீட்டை கர்த்தர் காக்க வேண்டும், காக்கக்கூடிய தேவதூர்கள் காக்க வேண்டும், இயேசுவின் இரத்தம் காக்கப்பட வேண்டும் என்று முதல் தொடரின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது இந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ளே நாம் முற்றத்துக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். எப்படியாக ஒரு விசுவாசியுடைய வீட்டினுடைய முற்றம் இருக்க வேண்டும் என்று பார்த்தால், பார்த்தீங்கன்னாக்க அந்த வீட்டுக்கு முற்றத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த முற்றம்
மிக சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அகத்தின் அந்த வீட்டினுடைய அகத்தினுடைய அந்த சுத்தம் அந்த முகத் தோற்றத்திலே நமக்கு தெரிந்துவிடும். முகம் அந்த முற்றம் சுத்தமாக இருக்கிறது என்றால் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த அகத்தினுடைய வீடும் சுத்தமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த வீட்டினுடைய பாருங்கள் விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம் சுத்தம் அவசியமாக இருக்கிறது. ஒன்று யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம் சுத்தம். பாருங்கள், சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள். அந்த வீட்டிலே முதன்பாக அந்த முற்றம் சுத்தமாக இருக்கிறது என்றால் வீட்டுடைய மற்ற எல்லா காரியங்களும் சுத்தமாக இருக்கும் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே நாம் சுத்தமாக இருக்குது என்பது தெரிந்த உடனே அந்த வீட்டாரர்கள் நம்மை வரவேற்க வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்வாங்க, சுத்தமாக இருக்கிறத பார்த்து அவர்கள் முத்தம் கொடுத்து நம்மளை வரவேற்பார்கள். ஹல்லேலூயா. அறிவான் தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கிறோம் நம்முடைய சுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று. அது எங்கேருந்து நமக்கு சுத்தம் கிடைக்கிறது என்று யாக்கோபு 3:14 பரத்திலிருந்து வருகிற நாணமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சமில்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சுத்தம் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது, தேவனிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நம்ம யாக்கோவில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சுத்தத்தை கொடுக்கக்கூடியவர் தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு சுத்தத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பரத்திலிருந்து வருகிற அந்த நாணம், ஏன்னா நாணம் தன் வீட்டை கட்டுகிறது என்று பார்க்கிறோமே, அந்த நாணத்தின் மூலமாக தான் நமக்கு சமாதானம் சந்தோஷம் இணக்கம் இரக்கம் நற்கனிகள் மற்றும் பச்சபாதையில் மாயற்ற அந்த அன்பாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாருங்க, இப்போ என்ன செய்தோம், கம்பவுண்ட் வாலை தாண்டி இப்போ முற்றத்துக்குள்ளாக நம்ம வந்தோம். முற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், முற்றம் தான் அந்த வீட்டினுடைய முகவரியாக சுத்தமாக இருக்கின்ற பொழுது வீட்டினுடைய முகவரியாக இருக்குது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக முற்றத்தை தாண்டி பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டினுடைய அஸ்திபாரம், அந்த பாருங்க அந்த பில்டிங் பந்தை இதெல்லாம் அந்த பில்டிங்லாம் என்னென்னா நல்ல அஸ்திபாரமாக அஸ்திபாரத்து மேலே கட்டப்பட்டதாக இருக்குது. நம்ம கண்களுக்கு முன்பாக அந்த அஸ்திபாரம் தெரிகிறது, எப்படியாக அந்த வீட்டை கட்டியிருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. பாருங்கள், நன்றாக சில வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய சிங்கப்பூர் தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லிட்டில் இந்தியாவிலே முஸ்தாபா சென்டர் இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோர்ச்சுன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் இருந்தது, அருமையாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது சில வருடங்களுக்கு முன்பாக திடீரென்று அந்த ஹோட்டல் திடீரென்று சரிந்து மண்ணுக்குள்ளாக போய்விட்டது. காரணம் அதை என்ன, அது அரசு ஆராய்ந்த பொழுது அரசாங்கம் நிபுணர்களை கொண்டு அந்த ஹோட்டல் அந்த நட்சத்திர ஹோட்டலினுடைய அஸ்திவாரம் சரியாக போடப்படவில்லை, அதனாலே அந்த ஹோட்டல் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு அஸ்திவாரம் மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு வீட்டிற்கு அஸ்திவாரம் மிக மிக அவசியம். அஸ்திவாரம் நன்றாக இருந்தால் தான் நல்ல நிலத்தின் மேலே நன்றாக என்ன பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தின் மேலே நன்றாக ஆழமாக அஸ்திவாரம் போடுகின்ற பொழுது அந்த வீடு என்ன இடியாமல் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே என்ன சொன்னார், மத்திய 7:24-27 வரை நம்முடைய இரட்சகர் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே பாருங்கள் மிக மிக விலை மதிக்க முடியாத அந்த கோல்டன் என ரூல்ஸ் எல்லாமே அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார். பியாட்டிடியூட்ஸில் ஏன்னா மற்ற 7:24-27 பார்க்கின்ற பொழுது, ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை என் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சுரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டியுள்ள புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மத்திய 7:24-27 வரை சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள்,
அஸ்திவாரம் என்னக்க நம்ம வீட்டின் மேலே அஸ்திவாரம் எப்படினா கண்மலையின் மேல் நம்ம அஸ்திவாரம் கட்டப்பட வேண்டும் என்றால் நம்ம எப்படினாக்கா கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே கண்மலையாகிய திருவசனத்தின் மேலே கண்மலையாகிய பாருங்க என்ன நம்முடைய அன்பின் மேலே நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சுய புத்தியின் மேலேயோ மற்றவர்களின் மேலேயோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா புழுதியின் மேலேயோ பொருளின் மேலே நம்ம வீடை கட்டினோம் என்றால் அது இடிந்து விழுந்துவிடும். ஒரு விசுவாச வீடு அஸ்திவாரம் எதன் மேல் கட்டப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்ம அஸ்திவாரம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது திருவசனத்தின் மேலே நம்முடைய அஸ்திவாரம் கட்டப்பட வேண்டும். மூன்றாவதாக திரு இரத்தத்தின் மேலே நம்முடைய அதாவது தேவனுடைய அந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு அன்பு செலுத்தினாரே அந்த அன்பின் மேலே நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் அன்பினாலே என்ன செய்யப்பட வேண்டும் நம்முடைய அஸ்திவாரம் விசுவாசுடைய வீட்டுடைய அஸ்திவாரம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் 15:16 சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரே நீங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு விசுவாசி தன் வீட்டிலே கனிகளை கொடுக்கணும். அந்த கனியிலே கொடுக்கின்ற பொழுதுதான் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். விசுவாசியுடைய வீடு அன்பு பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மேல் கட்டப்படணும், திருவசனத்தில் கட்டப்படணும், முக்கியமாக அன்பின் மேலே கட்டப்படணும். ஹல்லேலூயா. அதனால தான் அதுக்கென்று தேவன் என கலாத்தியர் 5 வசனம் 22-23 பார்க்கின்ற பொழுது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். ஹல்லேலூயா. 9 கனியை குறித்து அங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. கனிகள் இல்லை, ஆரஞ்சு பழத்தில் எப்படி பார்க்க ஒரு ஆரஞ்சு பழம் சுவைகளாக இருக்கிறது போல ஆவிக்குரிய கனி முதல் கனி அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் மற்ற 7:20 ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கூடாது, கெட்ட மரம் நல்ல கனியை கூடாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் என இந்த வேதம் சொல்லப்பட்ட ஆனால் வந்து பார்த்தா கண்மலையின் மேலே நம்ம வீடு கட்டப்படணும். அப்படின்னா கிறிஸ்துவின் மேலே திருவசனத்தின் மேலே அன்பினாலே கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் வந்து நியாயஸ்திரி பாருங்கள் இயேசுவை சோதிப்பதற்காக மற்ற 22:35 ஐயா நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பை பிரதானமான கற்பனை என்று இயேசு இடத்தில் நியாயஸ்திரி என வந்து அவரை சோதிக்கும்படி கேட்ட பொழுது இயேசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இதற்கு ஒப்பான பிரதான கற்பனை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இந்த 10 கட்டளையும் இயேசு கிறிஸ்து சுருக்கமாக சொல்லிட்டாரு. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு, இரண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் மற்றவரிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அன்புக்கு நம்ம ஆண்டவர் என்ன வந்து பண்ண வந்து அன்பு நேசர் அவருடைய அன்பு பெரிய விளையாடப்பட்டது, விளையாடப்பட்ட ரத்தத்தை சிந்தி நமக்கு அன்பு அவர் செலுத்தி இருக்கிறார். அவர் அன்பு மாறாத அன்பு, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கக்கூடிய அன்பு, தூக்கி எடுக்கும் அன்பு, தகப்பன் அன்பிலும் தாயின் அன்பிலும் என சகோதரன் அன்பிலும் என வந்து பார்த்தீங்கன்னா சிநேகித அன்பிலும் மேலானது ஆலோசனை தரக்கூடிய அந்த அன்பு. அதனால தான் இயேசுவின் அன்பு நிலை என வந்து மாறாத அன்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு விசுவாசிய வீட்டுடைய அஸ்திவாரம் என அன்பில் கட்டப்பட வேண்டும். தேவனிடத்திலும் நம்மிடத்தில் எப்படி அன்பு சொல்லுவோம் அதே போல் பிறரிடத்திலும் அந்த அன்பில் கட்டப்பட்டால் தான் அந்த வீடு உறுதியான கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிகளுக்கு மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, இந்த அன்பிலே அன்பு என்ற அந்த அஸ்திவாரம் அங்கே ஆட்டங்காண காண்கிறது. அவர் கிறிஸ்துவனுக்குள்ளாக ஏன்னா வந்து ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய அன்பு இருதயத்தில் ஊட்டப்பட்டு அந்த தெய்வீக அன்பிலே அவர்கள் நிலைத்திருந்தால் அந்த வீட்டினுடைய அஸ்திவாரம் நிலையாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் கிரேக்க மொழியிலே அன்புக்கு 4 விதமான அர்த்தம் சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியிலே அன்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன் கிரீக் ஏன்னா வந்து அன்பு அகாப்பே அன்பு சொல்லப்படுகிறது. அகாப்பே அன்பு அதாவது அது தெய்வீக அன்பு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக ஃபிலியா அது வந்து ஃபிலியா அன்பு அதாவது நட்பு என்ற நட்பு என்ற நிலையிலே மரியாதையோடு கூட செலுத்தக்கூடிய ஒரு அன்பு அதுதான் ஃபிலியா அன்பு. மூன்றாவது
ஸ்டே அன்பு, இது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. நான்காவதாக ஈராஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஒருவருடைய உடல் இச்சை, இது காமம், அந்த உடல் என்ன உடலுடைய ஆசை, அந்த உடல் ஆசை அணை வந்து அடைய வேண்டும் என்று செலுத்தக்கூடிய ஒரு அன்பு, அந்த அன்பு தான் ஈராஸ் அன்பு சொல்லப்படுகிறது. இந்த மூன்று விதமான இந்த அன்பு வேதத்தில் சொல்லப்பட்டு நமக்கு இருந்தாலும் பார்த்தீங்களா, இதில் அந்த ஈராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு காமம் உடல் ஆசையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது கன நேர ஒரு கொதிப்பான ஒரு ஆசை, அதாவது உடல் மீது மற்றவருக்கு வரக்கூடிய ஆசை, அதுதான் ஈராஸ் என்ற ஆசை. இன்றைக்கு கணவனுடைய கணவன் மனைவியினுடைய இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும், இந்த கிரேக்க மொழியில் நான்கில் சொல்லப்பட்டது போல் அதில் அந்த ஸ்டார்க்கே எடுத்து விடலாம், அது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ள ஒரு உறவு. ஆனால் கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும், இந்த அகாப்பே உறவு, தெய்வீக அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து நட்பு நிலையிலே மரியாதை மிக்க நட்பாக ஃபிலியா அன்பாக இருக்க வேண்டும். ஈராஸ் அதாவது என்ன வந்து உடல் ஆசையை அந்த விரும்ப கணவன் மனைவி மேலே மனைவி கணவன் மேலே உடல் ஆசையை விரும்பக்கூடிய அந்த அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு முக்கியமாக அந்த தெய்வீக அன்பு, இந்த அகாப்பி அன்பு, ஏன்னா தேவன் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட அன்பு, விசுவாச வாழ்க்கையிலே ஊற்றப்பட்ட அன்புடைய நிலையின் பேர் அகாப்பி அன்பு. அந்த அகாப்பி அன்பு அதுதான் இருக்கிற அன்பிலே மிகவும் உயர்ந்த ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு யார் கொடுக்க முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை நமக்கு கொடுக்க முடியும் என்று ரோமர் 5:5 நம்ம பார்க்கிறோம். தூய ஆவியானவர் மூலம் நமக்கு அருளப்படும் அந்த கடவுளுடைய அன்பு திருமணத்தில் இணைக்கப்படும் இருவரிடையே ஆவி நிலையிலே ஏற்படக்கூடிய ஒரு அன்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் கணவன் மனைவிக்கு அந்த திருமண நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் ஊற்றி கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த தெய்வீக அன்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன, இந்த தெய்வீக அன்பு இருதயத்தில் ஊற்றப்படாததினாலே, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யாததினாலே அங்கே அந்த தெய்வீக அன்பு காணப்படவில்லை. அதனாலே குடும்பங்களிலே விவகாரத்து, திருமணம் முறிவு என வந்து எல்லாமே நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இந்த அகாப்பு அன்பு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்க வேண்டும் என எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், அதனுடைய தன்மை என்ன, தன்னையே கொடுக்கக்கூடிய அன்பு தான் அகாப்பி அன்பு. ஹல்லேலூயா. தன்னை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. இது கல்வாரி சிலுவையின் அன்பு என்று நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையின் அன்புக்கு இந்த அகாப்பி அன்பு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இதைத்தான் வில்லியம் பார்க்கலே என்று சொல்லக்கூடிய வேத பண்டிதர் என்ன சொன்னார்னாக்க, அகாப்பி என்பது எவராலும் எட்டி பிடிக்க முடியாத கருணை அன்பு. ஹல்லேலூயா. யாராலுமே எட்டி பிடிக்க முடியாத ஒரு கருணை அன்பு தான் அகாப்பி அன்பு. யாராலையும் இதை வெல்ல முடியாத ஒரு நல்ல தன்மையுள்ள அன்பு. ஹல்லேலூயா. இந்த அகாப்பி அன்பு வெறும் உணர்ச்சி அல்ல, வாழ்க்கையின் கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அன்பு. ஹல்லேலூயா. உள்ளம் விரும்பி அடையும் ஒரு என்ன ஒரு காரியம், இந்த அகாப்பி அன்பு உள்ளம் விரும்பி அடையக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. என்ன ஒரு காரிய சித்தி, ஒரு சாதனை, ஒரு வெற்றி. இந்த அன்பை பெற தனி மனிதன் தனக்குள்ளே யாவற்றையும் கொடுக்க துணிக்கும். ஹல்லேலூயா. தனக்குள்ளே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தான் அகாப்பி அன்பு. ஹல்லேலூயா. உள்ளம், இதயம், சித்தம் ஆகியவற்றை கொடுத்து தான் என்ன இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளத்தை கொடுக்கணும், ஆனால் வந்து அன்பை கொடுக்கணும், எல்லாவற்றையும் கொடுத்தா தான் இந்த அகாப்பி அன்பை நம்ம நினைச்ச முடியும், ஒருவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், கணவனோ மனைவியோ. ஹல்லேலூயா. ஆவியானவர் தேவ அன்பை என உள்ளத்திலே நமக்கு ஊற்றுகிறார். ஊற்றுகிற பொழுது தான் இந்த அன்பை நம்ம நினைச்ச முடியும், பெற முடியும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த அன்பு தன்னலமற்ற கருணையோடு அன்பு செலுத்தும் அன்பு. தகாப்பை அன்பு தன்னலமற்ற சுயநலமற்றது. இந்த அன்பு உயர்வான முழுமையான அன்பு, அரைகுறை அல்ல, முழுமையான ஒரு அன்பு. இந்த அன்பு இறைவனிடமிருந்து தோன்றி வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடத்திலே இந்த அன்பு ஒருவருக்கொரு மரியாதை, அக்கறை காட்டும், மகிழ்ச்சி கொள்ளும், உண்மையான ஒரு அன்பு. ஒருவருக்கொரு உண்மையாக இருக்கும் என பர் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. கணவன் மனைவி அவர்கள் ஒருவரையொருவர் இந்த என கிடைத்ததற்குரிய பெரிய செல்வமாக இந்த அகாப்பி அன்பை நினைப்பாங்க. ஐயோ, இந்த அன்பு கிடைக்க பிரியாத ஒரு பெரிய அன்பு என்று. ஹல்லேலூயா. ஒருவர் மீது ஒருவர் அக்கறை காட்டும் இந்த தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. அகாப்ப அன்பு. ஒருவரில் ஒருவர் மகிழ்ந்து களி கூற வேண்டும், அதுதான் என்னுடைய அகாப்ப அன்பினுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு மிகவும் நீண்ட பொறுமையுள்ளது. ஹல்லேலூயா. இந்த அன்பு ஆக்க நிலையில செயல்பட துடிக்கும். ஹல்லேலூயா. இந்த அன்பு தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ள நினைக்காது. தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ள நினைக்காது. தனக்கு முக்கியத்துவம்
கொடுக்காது, தன் முக்கியத்துவத்தை பெரிது என்று எண்ணாது. ஹல்லேலூயா. நல்ல பண்பு, நல்ல நடத்தை கொண்டிருக்கும் இந்த அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. நல்ல பார்த்தீங்க சுயநலத்தை நாடி என்ன தொடராது. எளிதில் இந்த அன்பு கோபம் கொள்ளாது. தீமையை உடனடியாக நினைச்சும் மறந்துவிடும். மற்றவர்கள் செய்த கொடுமையை பற்றி பேசிக்கொண்டு இருக்காது. ஹல்லேலூயா. சத்தியம் நிலைக்கும் போது எல்லா மனிதர்களோடு சேர்ந்து என்னை வாழ துடிக்கும் இந்த அன்பு. ஹல்லேலூயா. அன்போடு என்ன மகிழ்ச்சியோடு இருக்க. ஹல்லேலூயா. அதன் பொறுமைக்கு எல்லையே இல்லை. எதையும் எந்த அளவிற்கும் முழுவதுமாக நம்பும். நம்பிக்கையில் சோர்ந்து போகாது. மற்றவைகள் அழிந்து போனாலும் இந்த அன்பு அழியாதது. உண்மையை சொல்ல போனால் என அழிந்து போன பின்பும் இந்த மட்டும் என இந்த அன்பு மட்டும் நிலைத்து நிற்கும். இதைத்தான் நமக்கு அப்போஸ்தலனாய் பவுல் 1 Corinthians 13:4-8 பவுல் நமக்கு சொல்லியிருக்கிறார். எளிதில் சந்தேகம் கொள்ளாது இந்த அன்பு, மாறாக எதையும் உடனே நம்பும், எளிதில் குறை கூறாது, நிறைவே உடனே எடுத்து சொல்லும், எவரையும் இந்த அன்பு என்ன செய்யாது புண்படுத்தாது என பகிர்ந்து பேச விரையும், எளிதில் எவரையும் காட்டி கொடுக்காது, பிறர் குற்றங்களை மறைத்து அவர்களை பாதுகாக்கும், கடிந்து கொள்ள இது பின்னடையும், சகித்து கொள்ள முன்வரும், பிறரை குறைத்து மதிப்பிட தயங்கும், ஆனால் பாராட்ட துடிக்கும், கேட்பதற்கு என தயங்கும், கொடுப்பதற்கு தயங்காது, எளிதில் சினமூட்டாது, விரைவில் சமாதானப்படும், முட்டுக்கடை போட தயங்கும், உதவ ஓடி வரும், எளிதில் மனம் வருந்தாது, ஆனால் எளிதாக மன்னித்துவிடும். ஒரு விசுவாசியின் மன வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வீட்டினுடைய அஸ்திபாரம் இந்த அன்பிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படின்னா இது ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஒப்பிட்டு சொல்வது போல பார்த்தீங்கன்னா ஆவி அகாப்பே அன்பு என முதலிலே உங்களுக்கு வர வேண்டும். அது தெய்வீக அன்பு. இரண்டாவது ஃபிலியா அன்பு, நட்பு நிலையிலே என மரியாதை. கணவன் மனைவிக்கு மரியாதை செலுத்தணும், மனைவி கணவனுக்கு மரியாதை செலுத்தணும். மூன்றாவது என சரீரம், ஈராஸ், அதாவது சரீரம் உடல் ஆசை. கணவன் மனைவியை விரும்ப வேண்டும், மனைவி கணவை விரும்ப வேண்டும். இந்த ஆவி ஆத்மா சரீரம் என வேதத்தில் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போல 1 Thessalonians 5:23 பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதுகின்ற சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அதனால தான் ஆவிக்கு முதலிடம், அகாப்பே அன்புக்கு முதலிடம், இரண்டாவது ஆன்மாவுக்கு இரண்டிடம், பிலியாவுக்கு இரண்டிடம், மூன்றாவதாக இராசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் விரும்பும் உங்களுடைய குடும்பத்துடைய அஸ்திபாரம் நிலையற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை சிதறுண்டு போய் இருப்பதற்கு காரணம் என்ன? அஸ்திபாரம் சரியாக கட்டப்படவில்லை. உங்கள் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேலே, திருவசனத்தின் மேலே, அன்பிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது தெய்வீக அன்பு. இந்த அகாப்பே அன்பிலே அது முதல்வாக தெய்வீக அன்பிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். என இரண்டாவதாக அது பார்த்தீங்கன்னாக்க அந்த அன்பு ஃபிலியா, அதாவது நட்பு நிலையில் ஒருவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அது பார்த்தீங்கன்னாக்க அந்த உடல் ஆசை, என கணவன் மனைவிக்குள்ளாக அந்த ஆசையில் கட்டப்பட வேண்டும். இந்த மூன்றும் சரியான விதத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது உங்கள் வீட்டினுடைய அஸ்திவாரம் ஸ்திரப்பட்டு இருக்கும், நிலையாக இருக்கும். இந்த அஸ்திவாரத்தில் நிலையாக இருப்பதற்கு தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த அன்பை Romans 5:5 சொல்லப்பட்டது போல தூய ஆவியானவரே இந்த அன்பை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து கர்த்தர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், உங்களுடைய இல்லம், உங்களுடைய இல்லறம் இயேசு கிறிஸ்து விரும்புகிற இல்லறமாய், இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தின் தரா இருக்கின்ற பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கலாம், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலாம். என இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, பரலோகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம் என்றால் இது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பனிமலை, இங்கே ட்ரைனிங் கிரவுண்ட். பரலோகத்திலும் இங்கே என்ன வந்து பரலோகத்தில் துதிப்பது போல இந்த பூமியிலும் கர்த்தரை துதிக்க முடியும். இங்கே துதிப்பது போல குடும்பமாக பரலோகத்திலும் துதிக்க முடியும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.